அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு கோயில்களையும் அந்த கோயிலுடைய அற்புதமான வரலாற்றுகளையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையா நாம அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய இந்த கோயிலின் பெயர் சஞ்சீவராயர் திருக்கோயில், ஐயங்கார் குளத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பல்வேறு அற்புத நிகழ்வுகள் நடந்த கோயில். இந்த கோயிலில் போய் வழிபட்டோம்னா நமக்கு தீராத நோய்கள் தீரும் அப்படின்னும், மேலும் ஏதாவது நம்மளுடைய பொருள் காணாமல் போயிருந்தா அந்த மீண்டு எடுக்க, அந்த பொருள் காணாமல் போன பொருள் மீண்டு எடுக்கவும் இந்த ஆஞ்சநேயரை வணங்கினால் நன்று. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி புரிந்து கொண்டிருந்த விஜயநகர பேரரசினுடைய அமைச்சரால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலுக்கான வரலாற்றை பார்க்கணும்னா நம்ம ராம அவதாரத்தை நோக்கி போகணும். ராமர் லட்சுமணரோடு சேர்ந்து போர் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது லட்சுமருக்கு அடிபடுகிறது. அதற்காக சில மூலிகைகள் தேவைப்படுவதா சொல்கிறாங்க. அந்த மூலிகை எடுக்கிறதுக்காக ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை பேர்த்து எடுத்துகிட்டு வராரு. அப்படி பேர்த்து எடுத்து கொண்டு வரும் பொழுது அதிலிருந்து சிறு துண்டு கீழே விழுது. அந்த விழுந்த துண்டு தான் இந்த இடத்துல சஞ்சீவராயர் மலையாக உருவாகுது. இங்கே எப்படி இந்த அனுமன் எழுந்தருளாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோவிலானது 1456 1543 வாழ்ந்த லக்ஷ்மி குமார தாதாச்சாரியார் அப்படின்றவரால் கட்டப்பட்டுள்ளது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசில் மிகவும் பிரபலமான ஒரு அமைச்சர். அவர் என்ன பண்ணார்னா வரதராஜ பெருமாளை தரிசிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அவருடைய குழுவோடு சேர்ந்து வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறாரு. அப்படி ஓய்வு எடுக்கும் பொழுது அங்கே வந்து திருடர்கள் வந்து அவர் வச்சிருந்த செல்வங்களெல்லாம் பறிக்க வந்தாங்க. அப்போ அவர் ராமனை நோக்கி வணங்கும் பொழுது குரங்குகள் வாயிலாக ஆஞ்சநேயர் வந்து அந்த கொள்ளையர்கள்கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்துற அதுக்கு நன்றி கடனாக இங்கே வந்து அவர் ஒரு கோயிலை எழுப்புறாரு. அந்த கோவிலுடைய நுழைவு வாசலை வந்து தெற்கு பக்கமாக இருக்க மாதிரி அமைச்சிருக்காரு. கோபுரங்கள் எதுவுமே கிடையாது. 4 தூண்களை கொண்ட மண்டபம் தான் வந்து நம்ம கோயிலை வந்து உள்ளே வரவேற்கிற மாதிரி இருக்கும். ஆலய கருவறைக்குள்ள சஞ்சீவராயர் என்ற ஆஞ்சநேயர் வந்து இருக்காரு. நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. மூலவர் அமைஞ்சிருக்கக்கூடிய சுற்று சுவர் வந்து இப்படி தான் இருக்குது. இருட்டாக வந்து சுவர் வந்து ரொம்ப குறுகிய பாதையாக தான் இருக்குது. கீழே குனிஞ்சி தான் நம்ம வந்து உட்பிரகாரத்தை சுற்றிட்டு வெளியே வர மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது. மூலவருடைய தலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 தலை நாகம் இருக்க மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. இது வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு காட்சியாக இருக்கும். அந்த கோவிலுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா 24 தூண்கள் கொண்ட கல் மண்டபம் இருக்குது. இது கிழக்கு நோக்கப்படி மகாலட்சுமி தாயார் தரிசனம் செய்கிறாங்க. ராமர், சீதர் மற்றும் லட்சுமணன் இவங்களுடைய தரிசனமும் இருக்குது. ஆனால் வந்து இந்த கோயில் சிதைவடைஞ்சு இருக்கிறதுனால இந்த இவங்களுடைய உற்சவ சிலைகள் எல்லாமே வந்து ஒரு கிராமத்தில் வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய மூல நட்சத்திரம் அன்னைக்கு இந்த உற்சவர் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டு பூஜைகள்லாம் நடத்திட்டு திருப்பியும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வில்லேஜிலே எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்க. மூலவர் மட்டும்தான் இங்கே வந்து காட்சி அளிக்கிறாரு. சுற்றி இருக்கிற மண்டபங்கள் எல்லாமே வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு. தசாவதாரங்களுடைய சிற்பங்கள் எல்லாமே வந்து கோயில் வந்து மேல்புறங்களில் அழகாக அமைஞ்சிருக்கு. ஆனால் பார்த்திங்க எல்லாமே வந்து சிதலமடைஞ்ச காட்சியாக தான் நமக்கு இருக்குது. இந்த கோயிலில் சஞ்சீவராயர் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி நின்று காட்சி அளிக்கிறாரு. வடக்கு நோக்கி காட்சி அளிக்கக்கூடிய ஒரே அனுமன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சீவராயர் கோயில் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரம் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது. கிழக்கு பிரகாரத்தில் ஒரு பெரிய மடப்பள்ளி இருக்குது. அங்கே பிரசாதம் தயாரிப்பதற்கு ஒரு நீண்ட கருள் உருளி இருக்குது. அந்த காலத்தில் இந்த கோவிலில் நிறைய அன்னதான அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருப்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் கிழக்கு பிரகாரத்தில் ஸ்ரீ கருடாழ்வார் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தராரு. சுமார் 5 உயரம் கொண்ட சிரித்த முகத்துடன் சிறகுகள் திறந்த நிலையில் திறந்த வானத்தில் பிரகாரமாக நிற்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே துளசி மாடமும் இருந்திருக்கு. துளசி மாடத்துக்கு ஒரு பெரிய கல், 2 கல்லுக்கு நடுவில் துளசி மாடம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அர்த்த மண்டபத்துக்கு பிறகு வடக்கு பக்கத்தில் மற்றொரு நுழைவாயிலும் இருக்குது. இந்த மற்றொரு மண்டபத்துக்கு இந்த நுழைவாயில் செல்லுது.
அங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு அனுமன்கள் சிற்பங்கள் வந்து சிறிய சிறிய தூண்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சுமார் 85 ஆஞ்சநேயர்களுடைய சிற்பங்கள் இங்கே செதுக்கப்பட்டுள்ளது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 135 முதல் சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பெரிய குளம் வந்து காட்சியளிக்குது. இந்த குளத்துக்கு நிறைய படிக்கட்டுகளும் அமைஞ்சிருக்கு. இந்த குளம் வந்து இன்று வரைக்கும் நீர் நிரம்பியே தான் இருக்குது. ஆனால் வந்து படிக்கட்டெல்லாம் ரொம்ப சிதலமடைஞ்சு இருக்கிறதுனால நாங்கள் அந்த குளத்துக்கு உள்ளெல்லாம் இறங்கி பார்க்கல. அதுக்கப்புறம் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் நடாவி கிணறு இருக்குது. இந்த நடாவி கிணறு வந்து வரதராஜ பெருமாளை தரிசிக்க வரவழைக்கும் கிணறு. ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வந்து வரதராஜ பெருமாள் வந்து காட்சி அளிப்பார். இங்கே இருக்கிற நீர் எல்லாத்தையும் வந்து வெளியே வச்சுட்டு இந்த வரதராஜ பெருமாளை இங்கே வச்சு வந்து வழிபடுவாங்க. அந்த வீடியோவை நான் அன்றைய தினம் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அந்த நடாவி கிணறை இப்பொழுது நான் காட்டல. ரொம்ப அமைதியான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில். வந்தோம்னா நம்ம வந்து மன நிம்மதியாக அமைதியாக உக்காஞ்சி சாமி கும்பிட்டு போகலாம். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். தரிசனம் பண்ணி ஆஞ்சநேயருடைய சக்தியை பெறுங்க. இந்த கோயில் இந்து அறநிலைத்துறையில் சார்பாக இருக்கான், ஆனால் இன்னும் புதுப்பிக்காமல் இருக்காங்க. என்ன காரணம் தெரியல. அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.